பார்க்கலாம் எப்படி. சிக்கனை வெட்டிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஃபுல்லாக சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாம் கேப்சிகம் வெட்டிக்கலாம். இதே மாதிரி வெட்டிக்கலாம். மழை பெஞ்சின்னு இருக்கு ஃபுல்லாக. மழை எப்படி இருக்கு? மழை எப்படி இருக்கு? நல்லா பெய்யுது அப்படின்னு சொல்ல முடியாதுங்களா? கோல்டா இல்லையா உனக்கு? கோல்டு தான். கோல்டுலையும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பார்த்துச்சு. ஆ, பார்க்க முடியாது. இது மாதிரி தான் ஹோல் சைட் தான். ஏன்னா அதை பண்ண போகிறோம். தமரி போடு, மதியத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம். மழை மழை இது அப்படியே ஒரு ஆனார் ஊறட்டும் ஊற ஊறட்டும். இப்போ இந்த கேப்சிகமாக நம்ம அப்படியே பாபக்கி பண்ணிடலாம். கேப்சிகம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாபை கொண்டு ஓகே ஃபுல்லாக. அப்படியே க்ளோஸ் பண்ணி லெட் இட் பார்பெக்யூ ஃபார் 15 to 20. கஷ்மீர் சீ சீ பிரியாணி சீ. ஃபுல்லாக மழை வந்து மே ஸ்டார் அனைஸ் க்ளவுஸ் சினமன் ஸ்டிக்ஸ் சாதி பத்திரி பெப்பர் மேரினேட் சிக்கன் வறுத்துக்கலாம். சிக்கன் 95-75% வந்துச்சு. எடுத்துடலாம். இப்போ சிக்கன் எடுத்துடலாம். எடுத்துரு. Thank you.
நான் ஒரு பேக் வச்சு அப்படின்னு சூட்டில் இருக்கணும் அப்படியே இது பண்ணால் தான் தோலை உரிச்சிட முடியும், எல்லாம் உரிக்க முடியாது, ஸ்கின் ஈஸியாக பீல் பண்ணிடலாம். ஸ்கின் மட்டும் மேல் தோல் மட்டும் எடுத்துடலாம். இல்லை மேல் தோல் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஆமாம் எல்லாத்துலேயும் எடுத்துலாம். இது எடுத்துடலாம் அப்படியே எல்லாத்துலேயும் ஒன்று வந்து எடுத்துட வேண்டியதுதான். மேல் தோல்குள்ள அதெல்லாம் வந்துடும். உடலு தண்ணி ஊச்சி அரைச்ச மசாலா, கிரவுண்டட் மசாலா, ஸ்பைஸ் வறுத்தான மசாலா. சால்ட் போட்டுக்கலாம், உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொதிக்க விடலாம். அது அப்படியே நல்லா அந்த உருளைக்கு நல்ல உணவு வேணும். லெட் இட் பாயில் ஃபார் ஹாஃப் அன் ஹவர். இட்ஸ் பீன் ஹாஃப் அன் ஹவர். ஸோ வில் ஹேவ் த சிக்கன். ஏற்கனவே 90% குக் ஆகிடுச்சு சிக்கனை. இப்போ அப்படியே பேக் பண்ணு. இந்த உருளைக்கு போடுறது நல்லா கிரேவி வரணுன்றதுக்கு தான். அப்போ தான் நல்லா கிரேவி வரும். இந்த உருளைக்கு ஆட் பண்ணது நல்லா கிரேவி வரணுன்றதுக்கு தான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். ஏற்கனவே சிக்கன் நல்லா ஒரு 90% வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்கின் எடுத்தாச்சு. அப்படியே அரைச்சி தம்பி அரைச்சாச்சு. நல்லா ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணலாம். அந்த நல்ல வாசனை எல்லாம் போயிடும். இந்த பக்கம்
10 நிமிஷம் முடியல. வாசல் சூப்பரா இருக்கு. அதான் டன் பண்ணிக்கலாம். பரோட்டா செஞ்சிடலாம். Yeah.